இருக்கிறதுலேயே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கேமிங் பிசி பில் பண்ணணும்னா எவ்வளோ கம்மியாக பில் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு நாங்கள் 20,000 ரூபான்னு சொன்னோம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ரேட்டில் பில் பண்ண ஒரு பிசியால் ஏதாவது கேம்ஸ் விளாட முடியுமா, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ கேஸ் இது ஒரு சூப்பர் பட்ஜெட் பில்ட். ஸோ ஹை ரெசல்யூஷன்ஸ், ஹை ஃப்ரேம் ரேட்ஸ்லாம் வேணும்னு நினச்ச இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ அதை சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம முதல்ல ஒரு ரெகுலர் இ ஸ்போர்ட்ஸ் கேம், எல்லோரும் இப்போ விளையாடிட்டு இருக்க கேம் ஃபோர்ட் நைட்டில் ஆரம்பிப்போம். டீடைல் லெவல்ஸை ஆப்டிமைஸ் டிஃபால்ட்ஸில் வச்சுருக்கோம். ஆவரேஜ் 43 FPS கிடச்சிது. ஸோ பிளேயபிள்னு சொல்லலாம். நிறைய க்ரௌடட் ஏரியாஸில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டட்டர் இருந்துச்சு. பட் ஓவரால் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், FPS இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 20,000 ரூபா பிசிக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் Ryzen 3 APU பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு. அடுத்து CSGO ரன் பண்ண ட்ரை பண்ணோம். இதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. GPU கொஞ்சம் நிறையவே கிளிச் ஆச்சு, ஃபுல் ஸ்க்ரீனில் ரன் பண்ணல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை பார்டர்லெஸ் விண்டோவில் ரன் பண்ணோம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும், பட் ஆக்சுவலாக ஃபுல் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இப்படி ரன் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். FPS ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். FPS கவுண்டர் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஓரளவுக்கு பிளேயபிள்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது எல்லாரோட ஃபேவரட் பப்ஜி. ஸோ பப்ஜி பிசியில் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான டைட்டில். ஸோ FPS ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எதுவும் பண்ண முடியாது. யாராவது இங்கே ஏன் ஓவர் கிளாக் பண்ணலன்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிஎஸ்சியில் 4-pin கனெக்டர் கிடையாது. ஸோ ஓவர் கிளாக்கிங் ஒரு ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது அந்த போர்டும் வந்து ஓவர் கிளாக்கிங்க்கு ஒரு நல்ல போர்டு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணது ஒரு GigaByte GA A320 MHD2 போர்டு. இது ரொம்ப நல்ல போர்டு இந்த ப்ரைஸ்க்கு, ஆனால் எல்லா A320 போர்ட்ஸ் மாதிரி ஓவர் கிளாக்கிங்க்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த வீடியோ ரேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு AAA கேம் ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். 2018 கேம்ஸ் இதில் ஒர்க் ஆகாது. ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஒரு 2013 உள்ள டூம் ரைடர் ரன் பண்ணோம். ரெண்டு தடவை பெஞ்ச் மார்க் பண்ணோம். ஒரு தடவை செட்டிங்ஸ் மீடியமில் வச்சுட்டு அதுக்கடுத்து அதை ஹையில் வச்சுட்டு. ஸோ இது ஒரு சிங்கிள் பிளேயர் கேமுங்கிறதுனால மீடியம் கிராஃபிக்ஸில் இதை கண்டிப்பாக விளாட முடியணும். எல்லாத்தையும் லோவில் வச்சா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பழைய AAA டைட்டில்ஸ் எல்லாமே இதில் விளாடுறதுக்கு ஓரளவு ஆப்ஷன் இருக்கணும். புது AAA டைட்டில்ஸ் இந்த பிசியில் விளாடுறது கஷ்டம். 8 GB தான் ரேம் இருக்குது. ஸ்டாக் 2200G யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோவஸ்ட் செட்டிங்ஸில் கூட விளாடுறது கஷ்டம். பட் வேணும்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 1050 Ti கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரைசன் பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்டில் இன்னும் இன்டென்ஸான கேம்ஸ் விளாட முடியணும். ஸோ இந்த பிசி ஏன் பில் பண்ணோம்? 20,000 ரூபாய்க்கு தாறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. அப்படிங்கிற இதில் என்ன அட்வான்டேஜ்? ஸோ பேசிக்காக இது நான் பில் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பிசி நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நாளைக்கு வேணும்னா திருப்பியும் இதில் ஒரு 8 GB ரேம் தான் யூஸ் பண்ணேன், 2 4 GB யூஸ் பண்ணியிருந்தால் டியூவல் சேனல் கிடச்சிருக்கும். ஆனால் ஏன் பண்ணல? ஏன்னா ஒரு 8 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஃபியூச்சரில் வேணும்னா இன்னொரு 8 GB ரேம் போட்டுக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும். நாளைக்கு வேணும்னா ஒரு பேசிக் GPU ஒரு 1050 Ti வரைக்கும் இதில் ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கேமிங் வந்து இன்னும் AAA டைட்டில்ஸ், இன்னும் கொஞ்சம் ரீசெண்ட் டைட்டில்ஸ் எல்லாமே இதில் விளையாட முடியும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு 20,000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு பிசி பில் பண்ணிக்கலாம். நாளைக்கு வேணுங்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு எதுவுமே விளாட முடியாதுன்னு இல்லை. நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய கேம்ஸ் பிளேயபிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட எய்ம் இந்த பிசி பில் பண்ண ஆரம்பிக்கல. அந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிசி பற்றி, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? தம்ஸ் அப் தம்ஸ் டவுன். உங்களுக்கு பிடிச்சதை, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத பேஸ் பண்ணி கீழே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக் தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.